ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த பாருங்கள், கத்திரிக்காய் இந்த மாதிரி வாங்கி குட்டியாக நாலு பக்கமாக கீறி வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு புளி, ஒரு ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி எடுத்து இந்த மாதிரி புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு தக்காளி போட்டு இந்த மாதிரி குழம்பை கூட்டி வச்சுக்கணும் நம்ம தனியாக. இது தாளிக்கிறதுக்கு எண்ணெய், நல்லெண்ணெய் தேவையான அளவு, வெந்தயம், கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு 10 பூண்டு பல், சின்ன வெங்காயம் ஒரு 15 அளவு உரித்து வச்சுக்கணும் முழுசாக. இது கருவேப்பில. இப்போ நம்ம தக்காளி, ஒரு தக்காளியை அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு வாணலை வச்சுக்கிட்டு அதில் நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். தேவையான அளவு ஆயில் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வெந்தயம், கடுகு உளுத்தம்பருப்பு இது நல்லா பொரியட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுடலாம். இந்த கத்திரிக்காயை போட்டுக்கலாம். இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காயும் போட்டிருக்கேன். கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காய் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். கத்திரிக்காய் நல்லா கலர் மாறட்டும். கத்திரிக்காய் நல்லாவே கலர் மாறிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கோங்க. நம்ம ஒரு தக்காளி ஆல்ரெடி நம்ம அந்த புளி கரைச்சினதுலேயே போட்டிருக்கோம். சின்னதாக ஒரு தக்காளி. குழம்பு கலராக வரணுங்கிறதுக்காக இங்கே கொஞ்சம் வந்து நம்பி பொடியும் மிளகாய் பொடியும் இதில் போட்டுக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கிற இந்த புளி, மிளகாய் தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்ட கலவையாக இதில் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது மூடி வச்சு நல்லா கொதி வரட்டும். இப்போ குழம்பு கூட்டி வச்சு ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா நம்மளோட குழம்பு சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு. காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஓகே, நம்ம குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு, இதை நம்ம அப்படியே சர்வ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் செஞ்ச இந்த எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற சூப்பரான சமையல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.